ஆஃப் ரோடிங் வித் ஹிமாலயன் தரமான காம்பினேஷனாக இருக்குல்ல. இனி நம்ம வீடியோவில் நான் மேகமலையில் ஹிமாலயன் வச்சு ஆஃப் ரோட் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேகமலை பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அண்ட் ஐ கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஸோ மக்களே, ஆஃப் ரோடிங் குள்ள போவோமா? மிஸ்யூட் ஆகாஷ், இந்த வீடியோ பார்த்துனா பார்ப்பாங்க, லைக்கை போட்டுடுறாடி. உனக்கு பார்த்தா வண்டி ஓடிட்டு இருக்கா இந்த இடத்துலாம். இதாங்க மார்னிங் எங்கள் ரூம்லேருந்து இருக்க வியூவு. வேற லெவலில் இருக்குது வியூ. நான் மட்டும்தான் வரேன். ஆ, அது இங்கே கீழே சன்ரைஸ் நெட்டு வரும் பாயிண்ட்டு. எங்கள் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொன்னார் இது லைக் அந்த ஆரம் மார்க் இருக்குல்ல அங்கே, அங்கே யானைலாம் வந்தப்போ வந்து போவோமா. இங்கே காற்று சரியான காற்று கைஸ், இங்கே நைட் தூங்கும் போதெல்லாம் அப்படி ஒரு காற்று சவுண்டுக்கிச்சு. அப்போ எங்களுக்கு செம குளிர், செம காற்று வேற. நாங்கள் கீழேருந்து பார்க்கும்போது ஒரு குட்டி மலை தான் நினச்சோம். ஆனால் மேலே இது ஸ்டே பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமிக்கு, ஐயப்பன் மேகமலை ஹோம் ஸ்டே. இங்கே தான் பங்கியிருந்தோம். இது சார் வேறு லெவல் இருந்துச்சு. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல மார்னிங்கு. இந்த அழகை இன்னும் ரசிக்க நாங்கள் எல்லாரும் மகாராஜா மேட்டை கிளம்பணும். கரெக்டாக தானே இருக்கு வாயா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி வச்சிட்டோம். இங்கே பறந்துடும் அப்படி போட்டேன்னா. இப்போ நானும் குருதாசும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ல, நாங்கள் தான் லாஸ்ட் ஸ்டாப் போகிறோம். தண்ணி வந்து அந்த தண்ணி தான் நாங்கள் குடித்தோம். அந்த வர தண்ணி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சீரியஸாக அல்டிமேட்டாக இருந்தது அந்த தண்ணி. இங்கே இடமும் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபுட்டு தான் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் நாற்றுக்கு நேற்று வந்து நாங்கள் இங்கே சொல்லிட்டோம், ஃபுட்டு இங்கே செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ மார்னிங் வந்து பொங்கல் தான் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஸோ பொங்கல் சாப்பிட்டு நம்மளால் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டனால தான் எல்லோரும் வந்து வேற எங்கேயாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். செம்ம குளிர் கைஸ், எதிர்பார்த்ததோட வேறு லெவல் குளிராக இருக்குது. கைஸ் இங்கே ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வரமாட்டாங்க, யாருமே இல்லை, காலியாக இருக்கும் ரோடு. இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க எஸ்டேட்டில் இருக்க வாழ்கிற மக்கள் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, வேறு யாருமே இல்லை. டூரிசம் கூட, டூரிசம் இருக்குது பட் ஆனால் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்னா. அதனால் சூப்பராக இருக்குது. வேறு இப்போ வரைக்கும் நான் வண்டியே பார்க்கல, அதனால் நான் ஜாலியாக இருக்குது அப்படியே ஓட்டு போகிறதுக்கெல்லாம். கைஸ் இந்த ஏரி இருக்குல்ல, இது கீழே தான் வந்து நேற்று அவனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பானுங்க நரி குடிக்கிறது. இந்த ஏரியில் வந்து நிறைய விலங்கு வந்து குடிச்சிட்ருக்கோம், அதெல்லாம் எடுத்துருப்பானுங்க. அவனுக்கு அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாருமே இங்கே தான் இருக்கானுங்க. ஐயோ ஐயோ, இங்கே வெதரை பாருங்க ஐஸ், பசங்க எல்லாம் இங்கே தான் இருக்கிறானுங்க. யோ என்ன இது, ஹெவன் மாதிரி இருக்குது, வேற லெவலா. ஐயோ குடி போட்டே குடுத்தியானுங்களா, உட்டி போகலன்னா நான் தான் நடுக்கத்துலேயே செத்துருவேன். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், ஐயோ செம்மையாக இருக்குது. என்னடா ஆஃப் ரோடிங் வச்சு ஹிமாலயன் போட்டிருக்கேன் பட் ஆனால் ஹிமாலயனை காட்ட வேணும்னு கேட்குறீங்களா? இதோ இறக்குறேங்க ஹிமாலயனை.
அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நார்மல் ரோட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான். ஸோ பயங்கரமாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இருக்குது ஹிமாலயம் தாண்டா பெஸ்டாக இதுக்கலாம். டாடா டாடா யோ, மேகத்தோட தான் போகிறோம் நம்ம, மேகத்தோட தான் இருக்கிறோமா? வா, இதடா நடுகுது கையில. இதா ஹைவே டேம்ஸ். ஆமாம், இன்னைக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். டேய் அல்டிமேட்டா இருக்குதுடா. டேய் நம்மளை தவிர யாரும் இருக்க மாட்டானுங்க இங்க, அதான் பேட்ரு. ஐயோ அல்டிமேட்டு பயங்கரமா இருக்குதுடா. டேய் வச்சா அல்டிமேட்ரா. டேய் என்னடா இப்படி இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாமே அழகாக இருக்குது. நான் எதை வீடியோவில் காமிக்கிறதுனே தெரில எனக்கு, பிகாஸ் எல்லா இடமும் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் எல்லாமே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய மெமரிஸ்க்காக. அதில் ஒரு சிலதை மட்டும் நான் இங்கே காமிச்சிட்ருக்கேன். இன்னும் ஆஃப் ரோடு தானே வெயிட் பண்ணுறீங்க, வந்துடும் வந்துடும் இருங்க. சூறாவளி போனா போகுது இந்த இளமைய யாராச்சும் மறக்க முடியும். யோ இது வேற லெவலியா, இது சீரியஸா. நான் அச்சுட்டு போயிட்டா போலயே. யோ என்ன அழகா இருக்குதுரா. இதுனா போட்டிங்களா இல்லையா? இங்க இங்க போட்டிங் போட்டிங் போட்ரா வச்சாலும் நாசி போட்டுறோம்ல. ஏய் என்ன அழகா இருக்கு போடுறா, தண்ணியே சூப்பரா இருக்குதுரா. அப்படியே இந்த சைடு பாருங்க. ஓ அல்டிமேட்டா இருக்கியா. போலாமா, மேலே ஏத்துறா. டேய் அவன் போயிட்டான் முன்னாடி பிரவீன்ல, முன்னாடி போயிட்டான் பிரவீன் இல்லை. இங்கே லைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து, ஆமாயா லைட்டாக ஆஃப் ரோட் செட். ஹிமாலயன் ஹிமாலயன் தாயா. வழிக்கினே போகுது, நான் கிளச்சே பிடிக்கலடா பர்றா, வழிக்கினே போதுடா சீட் எனக்கு. ஆமா ஹிமாலயன் ஹிமாலயனே இப்பதான் ரெண்டாவது வட்டி ஓட்டுறேன். அப்பா இப்பதான் வெயில் ஊத்திட்டு வரட்டும்டா, கொஞ்சம் ஒரு அநியாயத்துக்கு ஒரு ஆஃப் ரோடிங் தான் போயிட்டு இருக்கோம். ஆமாம், நான் வந்து உஷாரா ஹிமாலயம் ஏற்றுறேன் அவங்ககிட்ட கேட்டு. ஹிமாலயத்துக்கு தான் நம்ம வச்சுட்டு வந்துட்டே இருக்கிறோம். அவனுக்கு யாரும் வரானுங்க, அவித்ரி வந்துட்டான் பா. அவன் அது கூட போயிடல, அதுதான்டா வரான்னு நினைக்கிறேன்டா. டேய் என்னடா இது, நிற்காதே ரொம்ப கஷ்டம்டா. அந்நியத்துக்கு ஒரு ஆஃப் ரோடிங்கடா.
ஏறிடுறேன் ஹில் ஏறிடுறேன், இல்லைடா நீ பண்ண முடியாது. அப்பா வாங்கிருக்க கைஸ், பயங்கரமான ஆஃப் ரோடிங் அம்மா இங்கே வந்துருக்குறோம். அவங்க ரொம்ப செம்ம கஷ்டப்படுறான்டா, அவன் வாங்கிடுறா. ஐயோ அல்டிமேட்டாக இருக்கியா, இல்லை இல்லை அவன் வாங்கிக்கிறான். நீ நீ இது ஓட்டுறானா? இவ்வளோ நேரம் ஜல்லி ரோட்டில் ஓட்டு, அதுக்கு தகுந்த மண் ரோடுக்கு போனோம். நல்ல வேலை நாங்கள் போகும்போது மழைலாம் பெய்யல, மழை பெஞ்சிருந்துன்னா சேரு சகதியமாக இங்கே ஊந்து வாரிருப்போம். நல்ல வேலை மழை பெய்யல. எப்போ ஊந்து வார போகிறான் அதை மட்டும் தெரிஞ்சிச்சு. கடை இந்த இருக்குது வா கைஸ். நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஸ்டீப் வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அட்டையத்துக்கு ஸ்டீப்பாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்க போகிறாங்களா? யோ அல்டிமேட்டாக இருக்கு இது சைடு. சேரு சிச்சுரா, அச்சிச்சுரா சேரு. உனக்கு எங்கடா புயினே இருக்குது பாட்டுன்னு தெரியலையே கைஸ், எக்ஸ்ட்ரீம் இதுதான். அவன் எப்படி வர போறானே தெரியலையே. ஐயோயோ சேத்துல மாட்டிக்கணும்டா, சேத்துல மாட்டிக்கணும்டா. இதுதான் வட்டம் நம்மளும் ஒண்ணுகிறோம் கைஸ். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோடிங்காக இருக்குது கைஸ், ஆனால் செம்மையாக இருக்குது. ஐயோ அவன் ஃப்ரெண்டில் போனதால என்ன திரும்ப முடியாது டக்குன்னு, அவன் ஸ்லோ ஆகிட்டான். என்னடா எங்கன்னா பஸ்ஸு வர மாட்டாங்களா? ஐயோ போயிட்டே இருக்குது. ஏய் ரோடு இதான்டா, போயினே இருக்கணும்டா. அந்நியாயத்துக்கு ஆஃப் ரோட்ல ஓடினு போயிட்டு இருக்கோம். இங்க மகாராஜா விட்டு எங்கடா இருக்குது டூரிஸ்ட் பேட்ல இப்படி இதுக்குள்ளா போவானுங்க. மெட்டுன்னு சொல்லி கீழே ஏதோ பழத்துக்கு முடிஞ்சது. எங்கடா போனோம்? நான் போடுறேன் இரு கைஸ். பார்த்தீங்கன்னா தப்பா எங்கேயோ ரூட்டுக்கு வந்துட்டோம் போகும்போது. டேய் நல்ல வார்த்தையே வரலையாடா. டேய் பூனே சார் ரூட்டு தெரியுமா? வாடா உட்காரா உட்காரா. ஆனா இந்த லொகேஷன் பயங்கரமா இருக்குல்ல. ஆமா இங்க கிராம மக்கள் தானே இருக்காங்க. ஐயோ அது வேணாயா, அதெல்லாம் நம்ம ஜாலியா இருக்குது. அதை போய் தண்ணியாக இருக்கும் பாத்தியா, அதான் இங்க பண்ணே.
கூட்டமே இல்லை, யாருமே கிடையாது, நம்ம மட்டும் தான் ஃபன் காட்டுறோம். அதுதான் ஜாலியாக இருக்குது. ஆமாண்டா, அவனை தான் மிஸ் பண்றான். ஆனா நம்ம தானே ஜாலியாக தான் பண்ணுறோம். இப்போதான் இருக்காங்களே டூரிஸ்டா வந்தது, ரெண்டு மூணு பேர் தானே வந்துறாங்க. சென்னை, ஆமா, TN02 ஒன்று பார்த்தேன். எப்படியோ பயங்கரமான ஆஃப் ரோடிங் பண்ணி அங்கே இங்கே சுற்றி ரூட்டு மாதிரி போய் ஒருத்தங்கிட்ட கேட்டு எப்படியோ நாங்கள் மகாராஜா மேட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறமா நான் மகாராஜா மேட்டில் என்னென்ன ஃபன் நடந்ததுன்னு சொல்லிட்டு போட்டேன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க, பிகாஸ் ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ இதோட வீடியோ அப்படியே முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மகாராஜா மேட்டில் என்னென்னலாம் ஃபன் பண்ணோம் பசங்க கூடன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக போட்டுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா கீழே ஒரு லைக்கை கொடுத்துட்டு கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டை போடுங்க, நான் பச்சை ஹாப்பி ஆகிப்பேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.